அதுல போய் முட்டிக்கோங்க, அதுல போய் முட்டிட்டு அப்புறம் பாத்தீங்க போட்டு உங்களுக்கு இவங்க மேல ஆக்சன் எடுக்க பக்தி இருக்கா, தைரியம் இருக்கா? இல்லன்னா உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போங்க, கொள்ளையர்களை வெளியேத்துங்க. நீங்க கொள்ளையர்களுக்கு நீங்க துணையா இருந்தீங்கன்னா நீங்களும் கொள்ளையர்கள் தான். கொள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறுன்னு 1942 நடந்த மாதிரி இப்ப கொள்ளையனே வெளியேறுன்னு நடத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி பேனர்கள் வைக்கிறது கொள்ளையர்களுடைய ஒரு ஐடென்டிட்டி, கொள்ளையர்களுடைய ஒரு கொள்ளையர்களை வெளியேற்ற வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராடணும். நீங்க எல்லாரும் கார்பரேஷன் கமிஷனர், நம்மளுடைய சென்னை போலீஸ் கமிஷனர் ரெண்டு பேருக்கும் கால் பண்ணி, அவங்களோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி இந்த பேனர் எடுக்கிறதுக்கு உடனடியா சொல்லுங்க. பாருங்க பேனர் போறவன் இல்ல, என் வண்டியை நிறுத்தி நாங்க எப்படிங்க போறது, நாங்க எப்படிங்க போறதுன்றான். அறிவு ஆனா இவங்களுக்கு எல்லாம் ரோட்டை மறிச்சுட்டேரும் இங்க ரோட்டை ரோட்ல வச்சு இவங்க பேனர் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு இந்த மாதிரி வந்து குடுக்கால போட்டு போலீஸால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. பார்த்து ஜிஎஸ்டி ரோட் புதுசா போட்டார் பிளாட்ஃபார்ம் பாதை குறுக்கே எப்படி போட்டிருக்காங்க நீங்க பார்க்கலாம். சிமெண்ட் பேனர் வைக்கிறதுக்கான ரூல்ஸ் இருக்கு. ஒரு பேனருக்கு இன்னொரு பேனருக்கு 10 மீட்டர் தூரம் இருக்கணும். ஜங்ஷன்ல வைக்கக்கூடாது. முக்கியமா நடைபாதையுடைய குறுக்க வைக்கப்பட்டது. நடக்க முடியாது நடைபாதையுடைய குறுக்கு. இது எதுக்குமே வந்து போலீஸ் நடைபாதை குறுக்கிறது பண்ணாது. அப்போ எல்லாமே வந்து இல்லீகல் பேனர்ஸ் பாக்குறது எல்லாமே. இது வந்து கார்பரேஷன்ல இருந்து பேனர் வைக்க அனுமதி கொடுத்திருந்தால் கூட இது இல்லீகல் பேனர். ஏனென்றால் நடைபாதைக்கு குறுக்க இப்படி பேனர் வைக்க போல ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன், கிந்தி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வண்டலூர் வரைக்கும் இது போல தெருவோரம் வந்து பேரணிகள் வைக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும்.